படமானாலும் சீரியஸ் படமானாலும் யாரியா இவர் என்று கேட்க வைத்த ஆர்யா, நம்ம புது கேப்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்யா, எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற, ஏன்னா பிருந்தா மாஸ்டர் வந்து ஷீஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் டு மீ. நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்கள நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ பட் பிருந்தா மாஸ்டர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும், ஷீஸ் அ கோ கெட்டர். நீ ஹே சினிமாக்கா பார்த்துருப்பீங்க, பிருந்தா மாஸ்டர் படம் பண்ண போகிறேன்னு சொன்னாங்களே எல்லாருமே வந்து ஒரு ராம் காம் அப்படி தான் எடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஷீ ப்ரூட் அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் பண்ணிட்டாங்க, பட் அவங்க ரியல் கேரக்டர் வந்து ஷீஸ் அ கோ கெட்டர். எப்படின்னா ஆக்ஷன் தான் உங்களுக்கு கரெக்ட், அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிலானு பார்த்தீங்கன்னா கமான் யூ கேன் டூ இட். அவங்க அவங்க மூடே வந்து ஒரு ஆக்ஷன் மூடு தான் இருக்கும், அவங்க வந்து சாங் எடுக்க. ஸோ அவங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் இதை பார்க்கும்போது நம்ம நிறைய ஆக்ஷன் பார்த்துருக்கோம், பட் ஸோ மச் ஆஃப் பியூட்டி இன் த ஷார்ட்ஸ் மேம், ரியலி. அந்த ஒரு இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஷார்ட்ஸு, த கேமராமேன், நீங்கள் சும்மா இந்த ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருந்தது. கங்க்ராட்ஸ் மேம், ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஃபிலிம், இட்ஸ் டூ குட். உண்மையிலேயே டீசர் கேரக்டர் ரிவீல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா டூயிங் எ ஆக்ஷன் ஃபிலிம் அது வந்து உங்களுக்கு வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், பட் இந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். அண்ட் அருண், இது அருண் ஐ திங்க் நீங்கள் அவரோட வெப்சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, பட் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர். இதிலே உங்களுக்கு பார்த்த தெரியும், இட் இஸ் வெரி ப்ராமிசிங் காய். கங்க்ராட்ஸ் பிரதர், ஆல் த பெஸ்ட், பின்றீங்க, வெரி நைஸ், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் ஷிபு சார், அவர் வந்து படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலே சும்மா பண்ண மாட்டார், ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஏதாவது நம்ம புதுசாக பண்ண டிஸ்ட்ரிபியூஷனில் டப்பிங் படம் வரதால அப்படி தான் பண்ணுவார். ஸோ ஹீ புட் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் அண்ட் சோல் டு ஈவன் அந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தாலும் ஹீ மேக்ஸ் இட் ஸோ பிக். நீ ஆர்ஆர்லாம் நீங்கள் கேரளாவில் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கூட அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தட் மச் ஆஃப் இன்புட் அவர் ஒரு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் கொடுப்பார். திஸ் ஃபிலிம் ஆல்சோ இது பண்ண போகிறேன்னு சொன்னோடனே ஹி ஹேட் ஸோ மச் ஆஃப் பிளான்ஸ் ஃபார் இது அண்ட் ஃபார் த ஃபிலிம். ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ பிரதர், இஸ் அ கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் யூ ஹவ் இன் ஈச் ப்ராஜெக்ட். ரொம்ப மனசால பண்ணுவார் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து. அந்த பட்ஜெட்டு அதெல்லாம் இல்லாமல் இதுதான் காஸ்ட், இதில் தான் நம்ம படம் பண்ணணும், அது அது அந்த அந்த மீட்டரே அவருக்கு கிடையாது. அவர் வந்து நான் பிடிச்ச மாதிரி பண்ணோம், பயங்கரமாக பண்ணோம், இது ஜெயிக்கணும் அப்படி தான் ஒவ்வொரு படமும் பண்ணுறாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டி பிரதர் அண்ட் விஷிங் த ஹோல் டீம் ஏ ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் இப்போ வந்து நம்ம என்னோட ஃப்ரெண்ட் ஆர் கே சுரேஷோட கேரக்டர் ஆரோக்கிய தாஸ் வாண்ட் இன்ட்ரடியூஸ் தட் கேரக்டர். ஸோ ப்ளீஸ் வாட்ச், தேங்க்யூ. பிரதர் எங்கே இருக்கீங்க? சைலண்டாக இருக்கிறீங்க. சூப்பர் பிரதர். இவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள், நாளைக்கு கேப்டன் மூவி, ஸோ கண்டிப்பாக ஜெயிக்கணும். அடுத்து இவர் பண்ணக்கூடிய முத்தையா படம் ஸ்கிரிப்டே எனக்கு தெரியும், எக்ஸ்ட்ராடினரியாக வரும், உனக்கு அடுத்த வருமானம் இருக்கும். தேங்க்யூ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சிபு சார். சிபு சார்லாம் கிடையாது மாம்ஸ், அது எப்படி சொல்கிற, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, ஒரு ப்ரொடியூசராக, புலி படத்துலேருந்து எனக்கு தெரியும், ஒரு நல்ல மனிதர். எல்லாத்துக்கும் மேலே வந்து தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு ஒரு படத்தை தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆர்யா சொன்ன மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை விநியோகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவர் அவரே எடுத்து மேல் பார்வை பார்ப்பார். அதுதான் அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம். அது அவ்வளோ சீக்கிரம் ஒரு படத்தை வந்து எடுத்துட மாட்டார். நானே ரீசெண்டாக ஒரு படம் சொல்லியிருந்தேன், அதுக்கே 100 தடவை யோசிச்சு இல்லை மாம்சன் நம்ம பார்த்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு ரொம்ப செலக்டடாக அவர் செலக்ட் பண்ணுறவர். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பையனை வச்சு பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, ஹிருத்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அப்புறம் ஸ்பாட்டில் தான் நான் பார்த்தேன். பார்க்கும்போதே அந்த கேரக்டருக்கு டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வந்தான், ரக்டா ஒரு குமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி ஒரிஜினலாக கொண்டு வந்து அவனே அதை கிரியேட் பண்ணிக்கிட்டான். அது உண்மையிலேயே தேங்க்ஸ் டு இந்த சின்ன வயசில்
எப்படி வளர்த்துருக்காரு, அவங்க அப்பா எப்படி வளர்த்துருக்காருங்கிறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் அவ ரியா சொல்லவே வேணாம் அண்ட் ஹிருது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு இண்டஸ்ட்ரியில், ரொம்ப நல்லா வருவீங்க மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். மாஸ்டர்கிட்ட வந்து அந்த கொரியோகிராஃப் அந்த டான்ஸ் பக்கம்லாம் போனதில்லை, ஆனால் இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது மாஸ்டர் டெடிக்கேஷன் அந்த இதை பார்த்துருக்கேன், சான்ஸே இல்லை மாஸ்டர். ஒரு ஒரு விஷயம் அந்த ஜாமி சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன் மூவியில் என்கரேஜ் பண்ணுற ஒரு இதுதான் இருக்குது. ஸோ அவங்க டான்ஸ் பண்ணும்போதே சரி இன்னும் எனர்ஜி வேணும், இன்னும் எனர்ஜி வேணும் கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணும்போதே ஜென்ரலாக நான் ஒன்று எனர்ஜியோடு தான் பண்ணுவேன், பட் மாஸ்டர் சொன்னதில் இன்னும் பண்ணி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று மலையில் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்காது, ஒரு மாதிரி ஒரு ஹாலிவுட் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு படம் ஓவரால். இந்த படம் வந்து குமரி மாவட்டம் தக்ஸ் வந்து இட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கிற ஒரு கதைக்களமாக இருக்கும். ஒரு ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல், ரொம்ப நல்லா வந்திருக்கு கேரக்டர் வைஸ் சரி, ஒரு ஒரு படமாகவே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் என்ன மெயினாக அதில் என்னன்னா, சிபு எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை அவர். ஒரு படத்தோட அது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே நான் யோசித்தேன், இவ்வளோ பட்ஜெட் இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே, இவ்வளோ பெரிய செட்டு இதுக்கெல்லாம் இது தேவைன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சிபு சொல்லுவார், இல்லை காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம், இது என் பையன் இல்லை, நான் யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவரோட மனசுக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஸோ கௌதம் மேனன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். குஷ்பூ அக்கா லவ் யூ அக்கா ஆல்வேஸ். கலா மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். மேடம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ பார்த்திபன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிளெஸிங் அஸ். தேங்க்யூ எல்லாருக்கும், என்னோட என் கூட நடித்த பாபி சிம்மா அண்ட் முனிஷ்காந்த் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.